ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. സുദർശന അഷ്ടകത്തിലെ എട്ടാമത് സ്തോത്രം ശ്ലോകം. ധനുജവിസ്താരകർത്തന ജനിതമിശ്രാവികർത്തന തനുജവിദ്യാനികർത്തന ഭജത വിദ്യാനിവർത്തന അമരദൃഷ്ടസ്വ സ്വവിക്രമ സമരജുഷ്ടഭ്രമിക്രമ ജയ ജയ ശ്രീ സുദർശന ജയ ജയ ശ്രീ സുദർശന. സ്വാമി ദേശികൻ ഇന്റെ ശ്ലോകത്തിൽ ശംഖമലം അപ്പടിന്ന് சொல்லக்கூடிய அருணாரவிந்த ரூப ஆயுதத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார். தனுஜ அப்படின்ற ஸ்லோகத்தினால தனுஜ விஸ்தார கர்த்தனா தனுஜ வித்யா விகர்த்தனா அமரதிஷ்ட சுவிக்ரம சமரதிஷ்ட பிரமிக்ரமான்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளே ரொம்ப அழகாக இருக்குது. அசுரர்களுடைய சம்பத்து பூர்த்தியாகவும் நாசமாக்கக்கூடிய சக்தி படைத்தவன் எம்பெருமான். அசுரர்களுடைய எல்லா விதமான மாயைகளையும் போக்கக்கூடியவன் எம்பெருமான். தேவர்கள் எல்லோரும் இவனுடைய உண்மையான எம்பெருமானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்க்கிற அளவுக்கு பராக்கிரமத்தோடு இருக்கார். யுத்தங்களில் சொல்லப்பட்ட ஒரு சமரஜுஷ்ட பிரமிக்ரமா அழகான ஒரு தேஜஸ் பிரபாவத்தை உடையவர் எம்பெருமான். இந்த ஜனிதமிஸ்ரா விகர்த்தனா புனர்ஜென்மம்னு சொல்லக்கூடிய இந்த இருள், இந்த இருட்டு போன்ற புனர்ஜென்மத்துக்கு சூரியன் போல பிரகாசமாக இருக்கக்கூடியவர், ஆசிரித்தர்களுடைய பிரகிருதி சம்பந்தத்தை அறுப்பவர், இப்பேற்பட்ட சுதர்சனாழ்வார் விஜயலட்சுமியினுடைய பார்வைக்கு இலக்காக இருக்கக்கூடிய திருளாழி இறைவன் ஜெயித்தருள வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த செங்கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருணாரவிந்தம் அப்படின்ற ஆயுதம் இருக்க, இதெல்லாம் ஒரு ஆயுதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுக்கு எல்லாம் ஆயுதமாக அமையும். மெல்லீசாக இருக்கக்கூடிய இதழோடு கூட இருக்கக்கூடிய அந்த தாமரை மொட்டு, அந்த காம்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை மொட்டு கூட சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு ஆயுதமாகவே அமையிறது. அது கூட அவருக்கு ஒரு வெற்றியை ஈட்டி கொடுக்கிறது. என்ன பண்ணும் அது அப்படின்னால், நம்முடைய சம்சாரத்தை வேரோடு அறுக்கிறதாம். புனர்ஜென்மான்றது இல்லாமல் பண்ணுறது எம்பெருமானுடைய ஒரு திவ்ய கடாட்சத்தினால். இந்த காரியத்தை, இந்த பிரகிருதியில் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய இந்த காரியத்தை அந்த செங்கமலம்ன்ற ஆயுதம் போக்கடிக்கிறதா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தானவர், அசுரர், தைத்யர் போன்ற விதவிதமான தீயை ஜாதிகள் அது மேலும் மேலும் பெருகாத வண்ணம் அறுத்து வெட்டி உலகத்துக்கு நன்மை பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சுதர்சனன். அசுரர்களுடைய வித்தை என்ன மாதிரி, அசுரர்களுடைய மாயைகள் என்ன மாதிரி இருக்கும், அவர்களுடைய சூது காரியங்கள் எப்படி இருக்கும், அவளுடைய ஏமாற்று வேலைகள் எப்படி இருக்கும், இதெல்லாமே முன்னுக்கு வராதபடி எல்லாமே அடியோட அழிக்கும்படி ஒரு பராக்கிரமம் படைத்தவன் எம்பெருமான் சுதர்சனன். அவன் ஜெகத்தினுடைய அவித்யைய அறியாமைய அடியோடு அழிக்கக்கூடியவன். அப்படி
அழிச்சி இருள் நோக்கும் இருளை நீக்கிற சூரியனுக்கு ஒத்தா போல ஒரு பராக்கிரமம் படைத்தவன், அப்பேற்பட்ட பாஸ்கர கோட்டி துல்லியன்னு சொல்கிற வியாக்கியானத்தில் 1000 சூரியர்களுக்கு ஒப்பானவன் சுதர்சனன். நமக்கெல்லாம் மோட்சத்துக்கான வழியை ஏற்படுத்தி தருபவன் அவன். இப்பேற்பட்ட ஒரு சுதர்சனன் ஒரு யுத்தம் பலரோட ஒரே க்ஷணத்தில் போரிடணும் அப்படின்னு கூட்டால் கூட சுவாமி சுதர்சனன் நமக்காக வருவார். அந்தளவுக்கு அவருக்கு சாதுர்யம் இருக்குது. அப்பேற்பட்ட சுதர்சனன் நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தால் சொல்கிறார். இது சுதர்சன அஷ்டகத்துடைய கடைசி ஸ்லோகம். அடுத்தது பலஸ்ருதி. 8 ஆயுதத்தை ஏந்தி நிற்கக்கூடிய எம்பெருமானை பற்றி 8 ஸ்லோகங்கள்னால சுவாமி சாதித்தார். இதனுடைய கிரமங்கள் இன்னைக்கு அடியேன் உபன்யாசம் பண்ண கிரமம் பிராச்சீனமாக ஒரு பத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரமம். இன்னைக்கு நாம ஸ்தோத்திர பாட புஸ்தகத்தில் பார்க்கக்கூடிய கிரமம் வேறு. அடியேன் ஒரு கிரமமாக சொல்லிட்டு வந்தது பிராச்சீன கிரமம். இதோட சுதர்சனாஷ்டகத்தில் ஆயுதங்களை பற்றி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணது பூர்த்தி ஆகிடுது. அடுத்ததான் பலஸ்ருதி தாசன்.